கொத்தமல்லி சாதம் செய்ய வந்து கொத்தமல்லியை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய், அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நானே கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நறுக்குன வெங்காயம், நல்லா கண்ணாடி போல வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கி வந்தோடனே அரைச்சி வச்ச கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.